வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது உங்களோட இவன் ஜே உசோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இவன் ஜே உசோ வந்து இப்போ டபிள் டபிள்யூவோட இன்டர் கான்டனடல் சாம்பியனாக இருக்கிறாரு அதாவது இப்போ ஜேவுசோ வந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறாராம் அதாவது ஜேவுசோ வந்து அவர் வச்சுருக்க அந்த ஐசி டைட்டிலை வந்து கஸ்டமைடாக உருவாக்க போகிறாராவது அவருக்கு ஏற்ற மாதிரி அதாவது இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ நம்முடைய ஜெயவுசம் வந்து இந்த ஈட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதனால் அந்த ஈட் அப்படிங்கிற மாதிரியே அவருக்கு தகுந்தாப்பில் அவரோட இன்டர் கார்னேட்டோ சாம்பியனை வந்து கஸ்டமைட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அஃபிஷியலான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு ஒருவேளை நம்மளுடைய ஜெயவுசம் வந்து அவரோட சாம்பியனை வந்து கஸ்டமைட் பண்ணலை அப்புடின்னா அவர் அவரோட டைட்டிலை தோத்துருவார் அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஜே வந்து கஸ்டமைட் பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது இப்போ நான் படிக்கிறேன் கேளுங்க அதாவது ஜே உசோ ஷோல்டு கிவ் த இன்டர் கான்டினென்டோ சாம்பியன் டைட்டில் ப்ளூ இட் இஸ் கோ கிரேட் வித் இஸ் லுக் அதாவது அவர் வச்சிருக்க சாம்பியனை வந்து ப்ளூ அதாவது ப்ளூ கலரில் மாற்ற போகிறாராம் அப்படி மாற்றினார் அப்படின்னா உண்மையிலுமே அது நல்லா தான் இருக்கும் ஏன்னா அந்த இன்டர் கான்டினன்ட் சாம்பியன் அப்படிங்கிறது வந்து இருக்குதா அப்படின்னே தெரியல ஏன்னா இப்போ வந்து இப்போ ஜே ஊசம் வந்து அந்த ஒரு இன்டர் கண்டன சாம்பியனை வின் பண்ணதுனால ஓ இந்த சாம்பியன் வந்து ஒரு மிட்கார் டிவிஷன் சாம்பியன் மாதிரி தெரியாமல் அதுவும் இப்போ நம்முடைய கோடி கும்தர் வச்சுருக்காங்க அந்த ஒரு சாம்பியன் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ரொம்பவும் ஒரு கிரே எப்படி சொல்கிறன்னா ஒரு கிரேஸியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க அதேமாதிரி ஒரு பெரிய சாம்பியன் அப்படிங்கிற மாதிரியும் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க ஃபேன்ஸே அதனால் இந்த சாம்பியனை வந்து ஒரு கஸ்டமைட் சாம்பியனாகவும் நம்முடைய ஜே ஊசை உருவாக்குனார் அப்படின்னா உண்மையுமே அது நல்லா இருக்கும் அது வந்து கஷ்டம் போயிட்டால் நம்மளுடைய ஜேவ்ஸை உருவாக்குனார் அப்படின்னா அது வந்து ப்ளூ கலரில் உருவாக்குறாருல்ல அந்த டைட்டில் வந்து அப்படியே அதே மாதிரி ப்ளூ கலர்லேயே இருந்தால் அது நல்லா தான் இருக்கும் ஏன்னா டபுள் டபுள்யூ வந்து ஒரு ரெண்டு விதமான கலரை பிரித்து பிரித்து வச்சுருக்கானுங்க அதாவது பிளாக் அப்படின்னாவே முழுக்க முழுக்க அது மென்ஸுக்கு மட்டும் தான் இருக்கணும் உமன்ஸுக்குன்னா அது ஒயிட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் இந்த ஐசி டைட்டில் வந்து நம்முடைய ஜேபுசை வந்து ப்ளூ கலரில் உருவாக்கினார் அப்படின்னா அது உண்மையிலுமே நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமான ஒரு ஹைப்னஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்முடைய ஜேவுசுக்கு கண்டிப்பாக இருக்குது அதனால நம்மளுடைய ஜேவுசோ வந்து அவர் வச்சிருக்க அந்த ஐசி டைட்டில் வந்து அந்த ப்ளூ கலரில் உருவாக்குனார் அப்படின்னா அது உண்மையிலுமே ஃபேன்ஸ் மத்தியில் வரவேற்பை பெறும் அதாவது நம்மளுடைய ஜேபுசோ ஐசி டைட்டில் வந்து இப்போ ப்ளூ கலரில் உருவாக்குறாருல அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா அதுக்கப்புறமா டபுள் டபிள்யூவோட கரண் சாம்பியன் யார் யார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கோடி வந்து டபுள் டபுள்யூவோட அண்டிஸ் டபுள் டபுள்யூ சாம்பியனாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் உங்களோட கும்தர் வந்து வேர்ல்டு ஹெவிவே சாம்பியனாக இருக்காரு அதுக்கப்புறம் லீவ் மார்கன் வந்து உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவே சாம்பியனாக இருக்காங்க அதுக்கப்புறம் நயா ஜாக்சன் வந்து ஸ்மாக உமன் சாம்பியனாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜே உசோ ஐசி டைட்டில் வச்சுருக்காரு அப்புறம் நம்மளுடைய எலைனைட் வந்து யூஎஸ்ஐ டைட்டில் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் நம்மளுடைய பின்பாலரும் நம்முடைய ஜேடியும் வந்து ஸ்மாக்டவுன் அதாவது ராவோட வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக டாக்டின் சாம்பியனாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளட்லைன் அதாவது டபுள் டபிள்யூட்யூ டாக்டின் சாம்பியனாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நய ஜாக் அதாவது நம்முடைய சாட் டார்கிலும் நம்மளுடைய பியான் கபிலரும் வந்து உமன்ஸுக்கான அந்த ஒரு டாக்டின் சாம்பியன் வச்சுருக்காங்க ஆனால் நம்மளுடைய அந்த ஆண்ட்ராய்டே வந்து ஸ்பீடு சாம்பியன் வச்சிருக்காரு ஆனால் இப்போ வந்து நம்முடைய ஆண்ட்ராய்டே வந்து ஸ்பீடு சாம்பியனாக இருக்காரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு அதனால தான் நான் அவரோட பேரை சொல்ல அவர் ஸ்பீடு சாம்பியன் இப்போ கரண்ட்லி வச்சுருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நண்பா அதுக்கப்புறமா டபுள் டபுள்யூவோட பெஸ்ட்டு ஸ்பியர் அதாவது நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ஸ்ப பெஸ்ட்டாக ஸ்பியர் போகிறது யார் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது நம்மளுடைய பட்டிஸ்டா ரெண்டாவது இடத்துல நம்முடைய பாபி லாஸ்லி மூணாவது இடத்துல கோல்டு பர்க் நாலாவது இடத்துல ப்ரான் பிரேக்கர் அஞ்சாவது இடத்துல எஜ்ஜி ஆறாவது இடத்துல உங்களோட ட்ரைபிள் ஷிப் ரோமன் டென்ஸ் இருக்கார் அதாவது ஆறாவது இடத்துல தான் ரோமன் டென்ஸ் இருக்கார் ஃபர்ஸ்ட் இடத்துல யாருக்காங்கன்னா உங்களுடைய பட்டிஸ்டா தான் இருக்கார் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரோமன் டென்ஸ் ஸ்பேர் போட்டு பார்த்துருக்கேன் ஆனால் பட்டிஸ்டா ஸ்பேர் போட்டு நான் பார்த்தது இல்லை அதனால நான் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறமா டபுள் டபிள்யூவோட முன்னாள் டிரெஸ்ல தான் நம்மளுடைய அலிஸ்டா பிளாக் அதுக்கப்புறம் சில டபுள் டபிள்யூவில் பட்ஜெட் கேட் ப்ராப்ளத்தினால நம்மளுடைய அலிஸ்டா பிளாக்கை வந்து டபுள் டபுள்யூ ரிலீஸ் பண்ணாங்க அவர் ஏடபிள்யூக்கு போனார் ஏடபிள்யூவில் போய்ட்டு மல்லிகா அலஸ்ட்ரா பிளாக் அப்படிங்கிற அந்த ஒரு நேமில் தான் இருந்தார் அவரோட கான்ட்ராக்ட் வந்து இப்போ ஏடபிள்யூவில் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து அலிக்டா பிளாக்கை வந்து திரும்பி டபுள் டபுள்யூக்கு ரிட்டன் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஆர்வம் கட்டுறாங்களாம் ஏன்னா கண்டிப்பாக அலிஸ்டா பிளாக்கை வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நம்ம எடுத்துடணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராயல் ரொம்பலில் நம்மளுடைய அலிஸ்டா பிளாக்கை வந்து சஸ்பென்ஸ் ரிட்டனாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ பிளான் பண்ணுறாங்க அதாவது அலிஸ்டா பிளாக்கை வந்து டபுள் டபுள்யூக்கு ரிட்டன் வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்கள் நண்பா அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் டபுள் இல்லை இல்லை ஓல்டு உமன்ஸ் ட்ரெஸ்ஸில் இவங்கலாம் யாருன்னு கூட எனக்குலாம் சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது அதாவது இவங்களை வந்து டபுள் டபுள்யூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராயல் ரொம்பல வந்து அதாவது உமன்ஸ் ராயல் ரொம்பல வந்து இவங்களை சஸ்பென்ஸ் ரிட்டர்ன்ஸாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அதாவது லைலா சே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பேர் கூட எனக்குலாம் சத்தியமாக தெரியாது இவங்களாம் நான் பார்த்தது கூட கிடையாது ஏன்னா அப்போ இருந்த ஜென்ரன்ஸில் இருந்தவங்களாக்கு அவங்களாம் அதனால் சுத்தமாக இருக்கலாம் தெரியல ஆனால் இவங்களை வந்து டபுள்யூடபிள்யூ வந்து ராயல் ரொம்பல சஸ்பென்ஸாக கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ராயல் ரொம்பல் அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நடக்கும்னா அதில் வந்து பழைய ரெஸ்லர்ஸாக இருக்கிறாங்க பழைய ரெஸ்லர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வெறிய ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து ஃபைட் பண்ணவங்க இல்லை அவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சவங்க இல்லை கான்ட்ராக்டில் இருக்கவங்க ஒரு சில அப்பியன்ஸுக்காக மட்டும் அந்த ஒரு ராயல் ரொம்பலுக்கு வருவாங்க அது மாதிரி இவங்களை வந்து த ராயல் ரொம்பலுக்கு உமன்ஸ் ராயல் ரொம்பலுக்கு ரிட்டன் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ வந்து ரொம்பவும் ஆர்வம் கட்டுறாங்களா மேபி இவங்க வருவாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் வர்றதுக்கான ஆர்வங்கள் நிறைய டபுள் டபிள்யூ கட்டுறாங்க இவங்க வந்தால் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்புடின்னு மறக்காமல் சொல்லுங்கள் டபுள் டபுள்யூவோட முன்னாள் சாம்பியனான உங்களோட லோகன் பாலுக்கு வந்து இப்போ அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ லோகன் பாலே அவரோட சோஷியல் அக்கௌண்ட்டில் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு இதுதான் இப்போ வந்து ரொம்பவும் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கு அதாவது லோகன் பாலுக்கு பிறந்த குழந்த இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லோகன் பாலே சொல்லியிருக்காரு ஏன்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃபார்மர் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான் உங்களோட லோகன் பால் சொன்னதா இப்போ நான் உங்கள்கிட்டயே நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது லோகன் பால் அண்டு பார்ட்னர் நின்னா அட் அகடல் ஹாவ் த வெல்கம் தேர் இஸ் ஃபஸ்ட்டு சில்டு நேம்டு இசாம் அகடம் அகட் அகடல் பால் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எனக்கு பேரும் புரியல அவங்க வச்சிருக்கிறது சுத்தவா எனக்கு புரியவே இல்லை நண்பா அதாவது அவங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து அவங்களோட அதாவது ஃபஸ்ட்டு லெஸ்டர் அவங்களோட அப்பா பேர் வந்து பால் அதையும் அவங்களோட அம்மா பேர் என்ன அகடல் அப்படிங்கிறதையும் சேர்த்து அவருக்கு பிறந்த அந்த குழந்தைக்காக ரெண்டு பேரையும் அம்மா அப்பா ரெண்டு பேத்தோட பேரையும் ஒப்பிட்டு வந்து அந்த குழந்தைக்கு வச்சுருக்காங்க லோகன் பாலோட அந்த குழந்தையோட முழு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இசாம் அகடல் பால் அதாவது இசாம் அப்படிங்கிறது இப்போ வச்சுருப்பாங்களாக்கா அந்த குழந்தைக்கு அகடல் அப்படிங்கிறது லோகன் பாலோட ஒய்ஃபு பேர் லோகன் பால் வந்து அவரோட பேர் அந்த கடைசி பேர் அதை வச்சு தான் அகடல் பால் அப்படிங்கிற அந்த ஒரு முழு பேரையும் நம்மளுடைய லோகன் பாலுக்கு குழ பிறந்துருக்கு அந்த ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ பேரை வச்சிருக்காரு இது உண்மையிலுமே ஒரு சந்தோஷமான செய்தி தான் ஏன்னா இப்போ வந்து நம்முடைய லோகன் பாலுக்கு ஒரு புது வாரிசு கிடச்சிட்டாரு புது அரசன் கிடைச்சிட்டாரு இனிமேல் நம்மளுடைய லோகன் பாலோட ஆட்டத்தையும் நம்மளால் தாங்க முடியல இப்போ அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்த தொகையோட ஆட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி என்ன பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இவங்க இந்த குழந்தையெல்லாம் ரெஸ்லிங் வருமா அப்படின்னு தெரில அப்படி வந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்ப்போம் இதில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்புடின்னு நீங்களே கண்டுபிடிங்க நண்பா அதாவது நான் சொல்கிறத விட நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன்டைன்ஸ் அப்புடின்னு உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் அதுக்கு சைடில் வந்து கேப் போட்டு ஒருத்தர் இருக்கார்ல அந்த மனுஷன் யார் அப்புடின்னு நீங்களே சொல்லுங்கள் கேப் போட்டு இருக்கிற அந்த ஒரு நபர் வந்து வேறு யாருமே நண்பா உங்களுடைய ஜாக்அஃப் ஃபாட்டு அவர் தான் ரோமன்டைன்ஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேப் போட்டு தான் இருக்கிறதான் ஜாக்காஃபாட்டோ அது இப்படிப்பா ஃபாட்டு தான் ப்ளட் லைன் டூ பாயிண்ட்டில் நம்மளுடைய சோலோவுக்கு வந்து கை கட்டி சாமி நீ தான் சாமி எனக்கு கடவுளை சாமி நீ தான் எனக்கு எல்லாமே நீ இல்லைனா நான் இல்லை கடவுளே அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பார் நம்முடைய சோலோ சோலோ பின்னாடி இருக்கிற நம்முடைய ஜாக்கபாட்டு இப்போ எதுக்குடா தான் பின்னாடி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதாவது அது வந்து ஒரு ஸ்டோர் லைன் அதனால் நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டோட அந்த கடமையை வந்து நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஜாக்கஃபாட்டு நம்மளுடைய சோலோ கூட இருக்கிறப்ப கை கட்டி வாய்ப்பத்தி நம்முடைய சூளோ என்னென்ன சொல்கிறாரோ அது எல்லாமே நம்மளுடைய ஜாக்கா பாட்டு பண்ணுறாரு அப்புடின்னா அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அதாவது அங்கே நடக்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்துக்காக நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டு பண்ணுறது அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வெளியில் வந்தால் பர்ஸ்னலாக நம்மளுடைய ரோமன் டென்ஸுக்கு நம்மளுடைய ஜாக்கா பாட்டுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு உறவு அப்படிங்கிறது இருக்குது அது இல்லாமல் நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டுக்கு வந்து ரோமன் டென்ஸு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்மளுடைய அந்த என்ன தான் நீங்கள் ஸ்டோரிலே வச்சுக்கிட்டாலும் அங்கே வந்து நான் வந்து ரோமன் டென்ஸுக்கு ஒரு விரோதியாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் வந்து ரோமன் டென்ஸுக்கு கூட தாண்டா இருப்பேன் ரோமன் டென்ஸ் தான் எனக்கு பெஸ்ட்டு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டோ சொல்லாமல் சொல்கிறாருங்கன்னா அது வந்து உண்மையிலுமே அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா என்ன தான் நம்முடைய ஜாக்கஃபாட்டு வந்து சோலோ கூட இருக்கிறத விட நம்முடைய ரோமண்டன்ஸ் கூட ஒரு ஃபியூச்சர்ல வந்து இருந்தார் அப்படின்னா உண்மையிலுமே அது நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்முடைய ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய ஜாக்கஃபாட்டு வந்து நம்மளுடைய ரோமண்டன்ஸ் கூட ஜாக்கஃபாட்டு நம்மளுடைய ரோமண்டன்ஸ் கூட ஃப்யூச்சரில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது இதிலேருந்து கண்டிப்பாக தெரிகிறது ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்முடைய ஜாக்கா ஃபாட்டு வந்து நம்மளுடைய சோலோ கூட இருக்கிறாரோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய ஜாக்கஃபாட்டு நம்மளுடைய ரோமண்டன்ஸ் கூட இருப்பார் அப்படிங்கிறது இதிலேருந்து அணித்தரமாக தெரிகிறது அது இல்லாமல் நம்மளுடைய என்ன தான் நம்மளுடைய ஜாக்கா வந்து தனித்துவமாக டபுள் டபுள்யூ இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவருக்குன்னு தனியாக அதாவது இந்த ஒரு பிளட் லன்ஸ் ஸ்டோர்லேஜ் இல்லாமல் அவர் வந்து தனியாக ஒரு சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் மோதினார் அப்படின்னா நம்மளுடைய ஜாக்கா அவருக்கான உதவிகளை நம்மளுடைய ரோமடென்ஸு நேரடியாகவும் சரி இல்லை மறைமுகமாகவும் சரி கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறது இதில் இருந்து கண்டிப்பாக தெரிகிறது அதாவது ஃப்யூச்சரில் நம்மளுடைய டென்ஸ் கூட ஜாக்கா ஒரு டீம் பண்ணி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா